ஹலோ ஃப்ரெண்ட், 7-1 நேர்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம், ரங்கோலியில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாராலையும் போட முடியும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 7-5-3-1 நேர்புள்ளி வச்சுருக்கேன். இப்போ போட ஆரம்பிப்போமா? இந்த நடுப்புள்ளி ரவுண்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கு கீழே ஒரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதை முதல்ல இப்படி போட்டுக்கலாம். அதே போல் இந்த பக்கம் இதுக்கு கீழே ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி போட்டுப்போம். இதே போல் ரெண்டு பக்கமும் இதே போல் இந்த ரவுண்டுக்கும் கீழே நடு இதுக்கும் கீழே ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி போட்டுக்க இந்த ரெண்டு புள்ளியை. அதே போல் இப்போ இந்த பக்கம் இதுக்கு கீழே ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி ரெண்டு பக்கமும் போட்டுக்கிறோம். நாலு பக்கமும் போட்டுட்டோம். இந்த நடு ரவுண்டுக்கு போட்டோம்ல, அதுக்கு கீழே இருக்க ஒரு ஒரு புள்ளியையும் ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு கீழே ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி ஒரு ரவுண்டு போட்டுட்டு இதை சுற்றி போட்டுக்கலாம். இதை இப்படி சுற்றி போட்டுட்டு இதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு கோடு வந்து இப்படி வந்து இது இப்படி வருது. அதே போல் நாலு பக்கமும் இப்போ இதை நடுவில் வந்து ஜாயின் ஆகுது. இதில் ஒரு சின்ன பீ மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நாலு பக்கமும் பக்கத்தில் இருக்க அந்த ஒரு புள்ளியை ரவுண்ட் பண்ணுறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கிறோம். அதில் உள்பக்கம் புள்ளிகள் வெளிப்பக்கம் சின்ன சின்ன ஒரு சுத்து மாதிரி இப்படி எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். இதே போல் நாலு பக்கமும் இப்போ இடையில் ஒரு ஒரு புள்ளி இப்போ இந்த நாலு புள்ளி இருக்குல்ல, ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒரு புள்ளி, இங்கேருந்து நடுவுலேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளி வழியாக இதை கொண்டு வந்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணுறோம். இங்கேருந்து
இந்த பக்கம் ஒரு புள்ளிக்கு ரவுண்ட் பண்ணோம். இப்போ இதை நடுவுலேருந்து கொண்டு வந்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணுறோம். அதே போல் நடுவுலேருந்து கொண்டு வந்து இந்த புள்ளி வழியை இந்த பக்கம் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த பக்கம், இப்போ இந்த பக்கம், இதில் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கொண்டு போய் நடுமையத்தில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன இந்த போட்டு எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ இந்த நடுவில் இதுலேருந்து கொண்டு வந்து இதை ஜாயின் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.